ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேக்ஸ் டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேர் விகிதம் எதிர்விகிதம் சரிங்களா ஸோ நம்ம அதாவது டேரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அதோட ஒன்றிணைந்த ஒரு டாபிக் தான் பட் ஆனால் அதை வந்து அந்த நேர்மாறல் எதிர்மாறல் நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா ஆட்கள் நாட்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்துருப்போம் சரிங்களா இங்கேயும் அந்த மாதிரி பார்க்க போகிறோம் பட் ஆனால் இது கொஞ்சம் கேள்விகள் டிஃப்ரெண்டா இருக்கும் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நேர் விகிதம் அப்படின்றது நேர்மாரில் ஒத்தது எதிர் எதிர்விகிதம்ன்றது பார்த்தீங்கன்னா எதிர்மாரல் போன்றது ஓகேங்களா ரெண்டுமே சேம் தான் கேள்விகள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதான் வேற எந்த மாற்றம் பெருசா இருக்காது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆனது கேள்விகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு டாபிக் கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா சோ இதுல இருந்து நம்ம வந்து விகிதம் அப்படின்னா என்னென்னா நம்ம இந்த வீடியோ பத்தில பார்க்க போறோம் அடுத்த வீடியோ பற்றினா நான் எதிர்விகிதம்னா என்னென்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மொத்தத்தில் வந்து அஞ்சு கணக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு கணக்கில் மூணு கணக்கு நான் போட்டுருவேன் ரெண்டு கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்குது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து ஒவ்வொரு மேக்ஸாக நம்ம பார்த்துட்டு வர போகிறோம் ஓகே நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேர்விகிதம் மற்றும் எதிர் விகிதங்கள் ஸோ இதுக்கு மேலே நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்க்காதது டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குள்ள லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் முதல் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேர் விகிதம் எதிர் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் ஒரு ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம பக்கத்து இருக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பத்து ரூபா எடுத்துக்கோனாலே போதும் சும்மா நான் என்ன ஒரு சின்ன ஒரு பொருள் வர போகிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வெளியே வெளியே ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னா பண்ணோம் பஸ் பேர் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏன்னா நம்ம பொருள் வாங்குவோம் என்ன பண்ணோம் காசு கொஞ்சம் அதிகம் எடுத்துகிட்டு போகணும் அப்போ தூரம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம செலவும் அதிகரிக்குது இதுதான் நேர் நேர்மாறுன்னு சொல்லுவாங்க நேர்மாறல் என்னன்னா நம்ம ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு நேரா இன்னொரு செயல் அதிகரிக்கணும் அதிகரிச்சா அதிகரிக்கணும் குறைஞ்சா குறையணும் இப்போ வந்து பார்த்தா தூரம் அதிகரிக்க அதிகரிக்க செலவும் அதிகரிக்குது இது என்னது இது வந்து நேர்மாறல் ஓகேங்களா அதே மாதிரிதான் இப்போ நம்ம வந்து சாப்பிடணும்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம சாப்பிட்டா நமக்கு வந்து எனர்ஜி அதிகரிக்கும் சாப்பிடலாம் எனர்ஜி குறையும் அப்போ நம்ம சாப்பாட உணவோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய எனர்ஜி அதிகரிக்குது அப்போ ஒரு செயல் அதன் அதை சார்ந்து செய்யக்கூடிய இன்னொரு செயலும் அந்த முதல் செயலோட நோக்கில இருந்துச்சுன்னா இப்ப முதல் செயல் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிப்பு அப்படின்னா அதை சார்ந்து செய்யக்கூடிய செயலும் வந்து அதிகரிப்பா இருந்துச்சுன்னா என்னது நேர்மாறல் ஓகேவா அதை நேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இத பார்க்க போதும் முதல் கணக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கணக்கு பாருங்க இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஓகேவா இப்ப பாருங்க இந்த ரெண்டு பிரிச்சுக்கலாம் பென்சிலு அப்புறம் வந்து பாத்தினா குழந்தைகள் பென்சிலு குழந்தைகள் அப்படின்னும் போது பென்சில் இருபத்தி நாலு பென்சில் ஆறு குழந்தைகளுக்கு சமமா பிரிச்சு தராங்களா சரிங்களா அப்படின்னும் போது அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு ஓகேவா எத்தனை பென்சில்கள் கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் குடுக்குற மாதிரி இப்போ ஆறு குழந்தைகளுக்கு இருபத்தி நாலு பென்சில் கொடுத்தாங்க அப்ப பதினெட்டு குழந்தைகள் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பென்சிலோட எண்ணிக்கை அதிகரிக்கும் ஏன்னா இந்த இருபத்தி நாலு பென்சிலே பிரிச்சு கொடுக்க போறது கிடையாது இருபத்தி நாலு பென்சில் ஆறு குழந்தை கொடுத்தாங்கன்னா பதினெட்டு பென்சில் இருக்கும்போது அந்த பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இப்படி கேக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதிகரிச்சா அப்போ அந்த குழந்தைக்கு பென்சில் என்ன பண்ணுவோம் அதிகரிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ இரண்டு பக்கமே என்னது அதிகரிக்கு ஸோ அதிகரிச்சா அப்ப என்ன வரும்னா இந்த நேர்மாறு நேர்மறை என்ன பண்ணால் ஒன்றும் இல்லை இந்த கொடுத்துருக்கூடிய வேல்யூ தலைகீழா போடணும் இப்போ தலைகீழா போட்டால் என்ன வரும் ஆறு பை பதினெட்டு அப்படின்றத பதினெட்டு பை ஆறு இன்ட்டு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ நம்ம அடிக்கிற மாதிரி தான் நார்மல் அடிக்கிற மாதிரி ஓர் ஆறு ஆறு நாலாறு இருபத்தி நாலு அப்போ பதினெட்டு எட்டு நாள் போட்டோம்னா எட்டுனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பைத்தா நாற்பது சத்தா எழுபத்தி ரெண்டு அப்போ எழுபத்தி ரெண்டு பென்சில்கள் ஓகே அப்போ எழுபத்தி ரெண்டு பென்சில்கள் தேவைப்படும் அந்த பதினெட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பென்சிலோட ஆக எவ்வளோ எழுபத்தி ரெண்டு பென்சில் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி அடுத்து இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போது நேர்மாறல் தான் ஓகேவா இப்போ இந்த ஒரு ரெண்டு கடை நல்லா பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும் ஒரு மகிழ்ந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் அதே மகிழ்ந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு சரிங்களா ஒரு கார் ஓகேவா அந்த ஒரு கார் எடுத்துக்கலாம் அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போகுது டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓகேவா அப்போ தூரம் ஃபர்ஸ்ட் தூரம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தொண்ணூறு கிலோமீட்டர் சோ தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ஓகே தூரம் நேரம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இரண்டு மணி முப்பது நிமிடம் சோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் நிமிடத்துக்கு மாத்திரணும் ஓகேவா இப்போ மணி நேரம் இருக்கு இங்க நிமிடம் இருக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வராது போடலாம் ரெண்டு புள்ளி முப்பதுன்னு ரெண்டு புள்ளி மூணு போடலாம் பட் ஆனால் நமக்கு சரியான ஆன்சர் வராது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் குறைந்தபட்ச அளவா மாத்திக்கணும் இப்ப குறைந்தபட்ச அளவு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிமிடமா மாத்திக்கணும் இப்ப நம்ம நிமிடம் நிமிடமா மாற்றும் போது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இரண்டு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அறுபது நிமிஷம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப இரண்டு மணி நேரத்துக்கு எவ்வளவு வரும் அறுபது அறுபது நூற்றி இருபது ஆல்ரெடி இது ஒரு முப்பது எக்ஸ்ட்ரா இருக்கு அப்போ முப்பது சேர்த்தா எவ்வளவு வரும் நூற்றி ஐம்பது அப்போ நூற்றி ஐம்பது நிமிடம் அப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கிடையத்துக்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஆகுது அந்த காருக்கு சரியா சோ அப்ப அப்படின்னும் போது இருநூத்தி பத்து கிலோமீட்டர் கடக்கணும் ஓகே இருநூத்தி பத்து கிலோமீட்டர் கிடக்கணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் முதல்ல சொன்ன மாதிரி தூரம் அதிகரிச்சா நேரம் அதிகரிக்கும் இப்ப நம்ம பத்து கிலோமீட்டர் வேக பத்து கிலோமீட்டர் தூரம் போறோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னா இருபது கிலோமீட்டர் தூரம் போனா நான் இரு நிமிஷம் ஆகும் சோ அப்போ தூரம் அதிகரிச்சா நேரம் அதிகரிக்கும் அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு செயல் அதிகரிக்கும் போது அதை சார்ந்த இன்னொரு செயலும் அதிகரித்தால் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நேர் மாறல் அப்போது தூரம் அதிகரிக்க நேரம் அதிகரிக்க வேண்டும் அப்போ நேர்மாறல் நேர்மாறல் என்ன பண்ணோம் இங்கே தொண்ணூறு பை இருநூத்தி பத்தெண்டு தலைகீழாக போடணும் அப்போது இரநூத்தி பத்து தேடல் பை தொண்ணூறு இன்ட்டு நூற்றி ஐம்பது இப்போ பாருங்க இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி மும்மூணு ஒம்பது ஐ மூணு பாஞ்சு இந்த ஓர் மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி எழுபது அப்போ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ முந்நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஓகேவா ஒரு சில டைம் அந்த முந்நூத்தி ஐம்பது நிமிடங்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க பட் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க கேள்வி இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணனா இந்த முந்நூற்றி ஐம்பது நிமிடன்ற மணி நேரங்களாம் மாற்றணும் அப்போ முந்நூத்தி ஐம்பது நிமிடங்களை மணியாக மாற்றணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணோம் மணியை நிமிடமாக மாற்றுறதுக்கு அறுபதாலை பெருக்கணும் ஓகேவா இப்போ அந்த நிமிடத்தை மணியாக மாற்றணும்னா அறுபதாலை வைக்கணும் அப்போ முந்நூத்தி ஐம்பது பை அறுபது இக்குவல்ட்டு பார்த்தோன்னா ஜீரோ ஜீரோ ஓர் ஆர் ஆறு பை ஐயா முப்பது ஓகே மீதி எவ்வளவு மீறுது ஐம்பது மீறுது அப்போ ஐந்து மணி நேரம் ஐம்பது நிமிடம் ஓகேவா அப்போ என்ன ஆன்சர் வரும் ஐந்து மணி நேரம் ஐம்பது நிமிடம் தான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்தது அடுத்த கேள்வி மனசு ஓகே அடுத்து மூன்றாவது கேள்வி ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க இருபத்தோரு மாணவர்களுக்கு எட்நூத்தி நாற்பது நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது ஓகேவா எனில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதை நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சி காண முடியும் ஒரு மேஜிக் ஷோ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு மாணவர்கள் கலந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா எட்நூத்தி நாற்பது ரூபா செலவாகுது சரியா சோ இப்ப அப்படின்னும்போது பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா ஆஹ் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் இருக்கு ஓகேவா இப்ப நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோக்கு போறீங்க அப்படின்னும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம கேக்குறோம் என்கிட்ட எட்நூத்தி நாற்பது ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டிக்கெட் டிக்கெட் கலெக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா பார்த்துட்டு சோ இருபத்தோரு பேர் அலோவ் பண்ணலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேவா சார் அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் மத்தவங்க எல்லாம் கடன் வாங்கி எவ்வளவு காசு கலெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ என்கிட்ட ஆயிரத்தி எரநூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் இருக்கு இப்ப நான் எவ்வளவு பேரை கூட்டணும் போகலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்போ அவர் எவ்வளவு சொல்லுவாரு அதான் இப்போ கணக்கு கேட்டிருக்காங்க சோ அப்போ கொடுக்கக்கூடிய கணக்கை வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் அந்த கணக்கை நம்ம உள்வாங்கினா மட்டும்தான் அதுக்கு ஆன்சரை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சரி அதை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் ஓகே இப்ப அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாமா இந்த கணக்கு நம்ம போறோம் பாருங்க ஒரு மாய்தல கண்காட்சி நம்ம மாணவர்கள் ரெண்டு விஷயம் கொடுத்துருப்பாங்க இங்க வந்து மாணவர்கள் இங்க ரூபா ஓகேவா அப்போ மாணவர்கள் மாணவர்களும் இருபத்தி ஒரு மாணவர்களுக்கு ரூபாய் அப்படின்னா ஏழாவது எட்நூத்தி நாற்பது அப்போ எத்தனை மாணவர்கள் சேர்க்கலாம் எவ்வளோ ஆயிரத்தி அறநூத்தி எண்பது ரூபாய் இருந்துச்சா ஓகேவா எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு இருபத்தோரு மாணவர்கள்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு எவ்வளோ மாணவர்கள் அப்படின் போது பார்த்தீங்கன்னா ரூபாய் இங்கே அதிகரிக்குது ரூபாய் அதிகரித்தா மாணவர்களும் அதிகரிப்பாங்க இப்போ இது நேர்மாறு நேர்மாறுனா தலைகீழாக போடணும் அப்போ ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது டிவைட் பை எட்நூத்தி நாற்பது இன்ட்டு இருபத்தி ஒன்று இப்போ பாருங்க இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி நான் வரும் இது ஏழாம் இப்பல போலமா மூவே இருபத்தி ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் ஏழு மீதி நாலு ஈறு பதினாலு பன்னெண்டு எண்பத்தி நாலு நமக்கு தெரியும் அடுத்தது ஓர் மூணு 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 பன்னெண்டு இந்த ஓர் நாள் நாலு இங்கே நன்னாங்கு பதினாறு மீதி எட்டு இருக்கு ஈர் நாள் எட்டு அப்போ நாற்பத்தி ரெண்டு ஸோ அப்போது மாணவர்கள் அப்போ ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா கையில் வச்சிருந்தா எத்தனை மாணவர்கள் அலோ பண்ணுவாங்க நாற்பத்தி ரெண்டு மாணவர்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க சரியா ஓகே அடுத்தது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் நான் மூணு கணக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஓகே நான் மூணு கணக்கு போட்டேன் இப்போ உங்களுக்கு உண்டான இன்னொரு கணக்கு நானே போட்டுறேன் சரியா நீங்க மீதி கணக்கு நீங்க போடுங்க இந்த கணக்கு மட்டும் நான் போடுறேன் மீதி ரெண்டு கணக்கு நீங்க போட்டு பாருங்க சரி ஓகே இந்த கணக்கு பார்ப்போம் ஒரு உணவு விடுதியின் ஓகே என்னது ஒரு உணவு விடுதியின் மூன்றாம் தளத்தில் ஓகேவா ஒரு வின உணவு விடுதியோட மூன்றாம் தளத்தில் ஒரு நிமிஷம் ஓகே மூணாம் தளத்தில் பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நூத்தி இருபது ஆட்கள் எட்டு முறை மின் தூக்கி அதாவது மின் தூக்கினா லிப்ட் சொல்லும் பார்த்தீங்கன்னா விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர் மின் தூக்கி பனிரெண்டு முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்றிருப்பார்கள் ஸோ இதான் கேள்வி அதாவது ஒரு தேர்ட் ஃப்ளோர்ல ஒரு பார்ட்டி நடக்குது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணா தேர்ட் ஃப்ளோர் அப்படின்றதுனால என்ன பண்ண லிஃப்ட் மூலமா மேலே போகிறாங்க அந்த லிஃப்ட் வந்து எட்டு முறை எட்டு டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா ஒன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் அதாவது நூற்றி இருபது நபர்களை வந்து மேலே தூக்கிட்டு போகுது அப்படின்னும் போது சப்போஸ் அந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முறை எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னும் போது அப்போ அந்த லிஃப்டோட எண்ணிக்கை எவ்வளோ அதிகரிக்கும் இதான் வந்து அவங்க கேட்டக்கூடிய கேள்வி இதை நம்ம ஆன்சர் பண்ணுவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துருவோம் அதாவது இங்க எத்தனை முறை ஆட்கள் அப்போ ஃபர்ஸ்ட் ஆட்கள் இது நம்ம தெரிஞ்சிடணும் என்னென்ன விஷயத்த கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க முறை இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளா போட்டுடலாம் அதாவது நூத்தி இருபது ஆட்களை சரி எட்டு முறை அந்த லிப்ட் மேல போகும்போது நூத்தி இருபது ஆட்களை கொண்டு போகுது அப்படின்னா பனிரெண்டு முறை கூட்ட எத்தனை ஆட்களை கொண்டு போகும் இதான் கேள்வி அப்போ பன்னிரெண்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு முறை அதிகரிச்சா அப்போ என்ன ஆட்கள் அதிகரிப்பாங்க ஏன்னா எட்டு முறை போகும்போது நூத்தி இருபது பேர் அப்படின்னா இப்போ பன்னெண்டு பன்னெண்டு முறை போகும்போது அப்போ எக்ஸ்ட்ரா தான் போக போகுது அப்போ ஆட்களும் எக்ஸ்ட்ரா தான் போக போறாங்க இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க வந்து ஸ்கூல் பஸ்ஸுங்களாம் கிடையாது அதாவது ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அதாவது ஷார்ட் கட் வச்சு புரிஞ்சணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கனா இருக்கக்கூடிய விஷயத்த இருக்கிற மாதிரி ஏத்துட்டா மட்டும்தான் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா வேலை வாங்கிட்டு போக முடியும் எல்லா இடத்துலயும் போயிட்டு ஷார்ட் கட் எதிர்பார்த்திங்கன்னா எக்ஸாமில் அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு உதவாது அது ஒரு விஷயமும் நல்லா தெரிஞ்சுங்க இன்னொரு விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது புக்லேயே ஆறா எட்டாவது புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு தான் நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி டென்த்து கம்ப்ளீட் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க அது இல்லாமல் டிகிரி முடிச்சிருப்பீங்க சரி எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு சொல்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துக்காத நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணல தான் அர்த்தம் சரிங்களா தேவையில்லாமல் வந்து என்னன்னா அடுத்தவங்க மேலே பழகி போட்டு சும்மா உக்காந்துவங்க மட்டுந்தான் மேக்ஸை வந்து கொடுத்தனு சொல்லிட்டு மேக்ஸை படிக்காமல் எனக்கு மேக்ஸே வராது மேக்ஸே வராதுன்னு சொல்லிட்டு முயற்சியே பண்ணாமல் இருப்பீங்க இது ஒரு சில பேர் கஷ்டமாக இருக்கலாம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும் சரியா அதை மட்டும் நான் தெரிஞ்சுங்க இப்ப நம்ம லாக்டவுன் கொடுக்குறதோ நமக்கு கஷ்டம் இருந்தாலும் ஆகணும் நம்முடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு போது லாக்டவுன் தேவைதான் அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சரிங்களா அது அது மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள உண்மையான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதுதான் வந்து நம்ம பின்னால் நமக்கு இனிமையான வாழ்வு தரக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சணும் சரியா மேக்ஸ் வராது எனக்கு மேக்ஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உக்காந்துருக்க இருக்காதிங்க வரலன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிங்கப்படக்கூடிய விஷயம் அது வரத்துக்கு உண்டான முயற்சி நீங்கள் பண்ணணும் சரியா வரலன்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இன்னும் நீங்கள் வரல வரலை அப்படியே முயற்சி பண்ணால் உக்காஞ்சிதா தான் தப்பு சரியா ஓகே இப்போ அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அதிக முறை அப்போ முறைகள் போது ஆட்கள் அதிகரிப்பாங்க அங்கே அப்போ என்ன பண்ணும் தலைகீழா போடணும் அப்போ பன்னிரெண்டு டிவிட் பை எட்டு இன்ட்டு நூற்றி இருபது இப்போ நான் வரும் ஈ நாள் எட்டு மூணு நாங் பன்னெண்டு அப்போ ஒரு ஓ ரெண்டு ரெண்டு ஆறு முப்பது அப்போ மூவார் பதினெட்டு அப்போ நூற்றி எண் நூத்தி ஐம்பது ஆட்கள் சார் நூத்தி எண்பது ஆட்கள என்ன பண்ண முடியும் கொண்டு போக முடியும் சரி எட்டு முறை போச்சுன்னா நூற்றி இருபது ஆட்கள் அப்போ பன்னிரண்டு முறை போச்சுன்னா எவ்வளோ ஆட்களை கொண்டு போக முடியும் நூத்தி எண்பது ஆட்களில் கொண்டு போக முடியும் சரியா ஓகே இப்போ உங்களுக்குனால நான் ஹோம் ஒர்க் சமக்கு அப்போ பார்ப்போம் நாலாவது சரி அஞ்சாவது கணக்கா ஓர் இரு சக்கர வாகனம் ஓகே நல்லா கணக்க கவனிச்சிங்க எழுதி வச்சிங்க சும்மா அப்படியே பாத்துட்டு விடுறது கிடையாது ஓர் இரு சக்கர வாகனம் நூறு கிலோமீட்டர் தொலைவை கடக்க இரண்டு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது ஏனில் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடக்குறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் தேவைப்படுது அப்போ கிலோமீட்டரு லிட்டர் அத வச்சு நீங்க போட்டா கணக்கு வந்துருப்போம் அடுத்தது கடைசி கணக்கு ஒரு ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் முப்பத்தைந்து மிதிவண்டிகளை வண்டிகளை ஐந்து நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் இருபத்தொரு நாட்களை உற்பத்தி செய்யும் மிதிவண்டி எண்ணிக்கை அதாவது இங்கே பார்த்தோன்னா சைக்கிளு டேஸு ஓகேவா அப்போ முப்பத்தஞ்சு வண்டிகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளோ ஆகுது அஞ்சு நாட்கள் ஆகுது அப்படின்னும் போது இருபத்தொரு நாள் அப்படின்னும் போது அஞ்சு நாள்ல முப்பத்தஞ்சு வடிகளை வண்டிகளை வந்து உற்பத்தி செய்ய முடியுதுண்ணா அப்படின்னா அப்போ இருபத்தொரு நாட்கள் எவ்வளோ செய்ய முடியும் அதான் வந்து கேள்வி ஓகேவா அப்போ நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் இதுவும் அதே தான் போட்டுட்டு நேர்மனா பண்ணணும் தலையா போடணும் அவ்வளவுதான் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது அதை போட்டால் ரெண்டு ஆன்சர் வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா ஆன்சர் வந்து அஞ்சு லிட்டர் ஓகேவா ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தா நூற்றி லிட்டர் ஓகேல ஆன்சர் கரெக்டா இடத்த நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோ ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தா நம்ம நேர் விகிதம் அப்படின்ற ஒரு சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியில் பார்த்துருந்தோம் அடுத்த வீடியோ பகுதியில் நம்ம எதிர் விகிதத்தை பற்றி நம்ம வீடியோவை பாக்கலாம் ஓகேவா சோ அதுவரை வரை உழைநீர் அருள் அகாடமி கடுமை தேங்க்யூ